अवगुण के कारण कोई हीरा है कोई पत्थर है। तू दीप से दीप जलाता चल, तू सबको गले लगाता चल। शांति सत्य सहयोग के रत्न लुटाता चल। गुण ही गुण भरे पड़े तुझ में, अंतर तेरा रत्नाकर है। सद्गुण अवगुण के कारण कोई हीरा है कोई पत्थर है। ओम शांति। இன்னைக்கு நாம பார்க்க போற அவ்யுத்தவாணி 25/3/1971 பாப் தாதா சொன்ன விலகி இருப்பவராகவும் மற்றும் உலகத்திற்கு பிரியமானவராகவும் ஆவதற்கான விதி அப்படிங்கிற தலைப்புல சொன்ன அவ்யுத்தவாணி தான் பார்க்க போறோம். வாங்க இதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாபா இந்த வாணியில விலகி இருக்கவும் அதே சமயத்தில் பிரியமானவராகவும் எப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இரண்டு விதமான லட்சியங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்புறம் எந்த முயற்சி செய்யணும், முயற்சிங்கிறது எப்படி செய்யணும், அப்புறம் பற்று எதனால் ஏற்படுகிறது, அதை வந்து எப்படி நீக்கிறது, அப்புறம் முக்கியமான தாரணை என்ன. நம்ம தாரணையிலே நிறைய தாரணை பாபா கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமான தாரணை என்ன, பரிஸ்தா அப்படின்னா யாரு, அப்புறம் எதிர்கொள்ளும் சக்தி வந்து எப்படி கிடைக்கும், அப்புறம் சங்கதோஷம் அப்படின்னா என்ன, அடுத்து யோகாவின் அடையாளம் என்ன, இந்த மாதிரி தலைப்பில் பாபா நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்காரு. வாங்க வாணிக்குள்ளே போகலாம். ஓம் சாந்தி. அனைவரும் தன்னுடைய அலௌகீக அதாவது ஆன்மீக மற்றும் பரலௌகீக நஷா மற்றும் அடைய வேண்டிய லட்சியத்தில் எப்பொழுதும் இருக்கிறீர்களா? அலௌகிக நஷா அதாவது போதை அதாவது பெருமிதம் மற்றும் அடைய வேண்டிய லட்சியம், மேலும் பரலௌகிக போதை மற்றும் அடைய வேண்டிய லட்சியம் இரண்டையும் தெரிந்திருக்கிறீர்களா? இரண்டிலும் வித்தியாசம் இருக்கிறதா அல்லது ஒன்றேதானா? அலௌகிக நஷா மற்றும் அடைய வேண்டிய லட்சியம் இந்த ஈஸ்வரிய ஜென்மத்தினுடையது மற்றும் பரலௌகிக நஷா அதாவது பெருமிதம் மற்றும் அடைய வேண்டிய லட்சியம் எதிர்காலத்து ஜென்மத்தினுடையது. அப்படியானால் ஈஸ்வரிய ஜென்மத்தின் நஷா மற்றும் அடைய வேண்டிய லட்சியம் நினைவிருக்கிறதா? அதாவது ஆன்மீக மற்றும் பரலௌகிக நஷா வந்து நம்மளுக்கு இருக்கா, அதோட லட்சியம் இருக்கா அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இதில் வந்து இந்த ஜென்மத்தோடைய நஷா, இப்போ நம்ம அடைய வேண்டிய லட்சியம், இதெல்லாம் நம்மளுக்கு நினைவு இருக்கிறதா அப்படின்னு பாபா கேட்குறாரு. கூடவே பரலௌகீக அப்படிங்கிறது அதாவது எதிர்காலத்து நஷா அதாவது பெருமிதம், எதிர்காலத்தில் நான் இப்படி ஆக போகிறேன் அப்படிங்கிற பெருமிதம், நான் இந்த மாதிரி ஆக போகிறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு பதவி கிடைக்க போகுது அப்படிங்கிற பெருமிதம் வந்து மற்றும் அடைய வேண்டிய லட்சியம் நினைவு இருக்கிறதா? ஒருவேளை இரண்டுமே எப்பொழுதும் இருக்கிறது என்றால், அதாவது பரலௌகிக மற்றும் அலௌகிக இது ரெண்டு, அதாவது இப்போ ஜென்மத்தினுடையதும் அப்புறம் எதிர்கால ஜென்மத்தினுடைய லட்சியம் வந்து நம்மளுக்கு நினைவு இருந்ததுன்னா நினைவு என்னவாக ஆகிவிடும்? இந்த ஒருவேளை இரண்டுமே எப்பொழுதும் இருக்கிறது என்றால் என்னவாக என்ன நினைவாக ஆகிவிடும்? அலௌகிக போதை மற்றும் அடைய வேண்டிய லட்சியத்தினால் விலகி இருப்பவராக ஆவீர்கள் மற்றும் பரலௌகிக போதை மற்றும் அடைய வேண்டிய லட்சியத்தினால் உலகுக்கு பிரியமானவராக ஆகிவிடுவீர்கள். அப்படி இரண்டு போதை மற்றும் போதை அப்படிங்கிறது இங்கே பெருமிதம் மற்றும் அடைய வேண்டிய லட்சியத்தினால் விலகி இருப்பவராகவும் பிரியமானவராகவும் ஆகிவிடுவீர்கள். புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறார். இப்பொழுது அனைத்திலிருந்தும் விலகி இருப்பவராக ஆக வேண்டும். எப்பொழுது தன்னுடைய உடலிலிருந்தே விலகி இருப்பவராக ஆவீர்களோ
அப்பொழுது அனைத்து விஷயங்களிலும் கூட விலகி இருப்பவராக ஆகிவிடுவீர்கள். அதாவது நம்மளுடைய ஃபரிஸ்தா ஸ்டேஜ். இப்பொழுது விலகி இருப்பவராக ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். விலகி இருப்பவராக ஆவதினால் இயல்பாகவே அனைவரின் பிரியமானவராக ஆகிவிடுவீர்கள். பிரியமானவராக ஆவதற்காக முயற்சி செய்வது என்பது கிடையாது. விலகியிருப்பவராக ஆவதற்குத்தான் முயற்சி என்பது இருக்கிறது. ஒருவேளை அனைவரின் பிரியமானவராக ஆக வேண்டும் என்றால் என்ன முயற்சி செய்ய வேண்டும்? அதாவது அனைவரிடமிருந்தும் விலகி இருப்பவராக ஆவதற்கான முயற்சி தான் செய்ய வேண்டும். தன்னுடைய உடலிலிருந்து விலகி இருப்பவராக ஆகத்தான் செய்கிறீர்கள். ஆனால் ஆத்மாவில் என்னென்ன பழைய சம்ஸ்காரங்கள் இருக்கின்றனவோ அவற்றிலிருந்தும் விலகியவராக ஆகுங்கள். பிரியமானவராக ஆவதின் முயற்சினால் பிரியமானவராக ஆனீர்கள் என்றால் முடிவு என்னவாக இருக்கும்? இன்னும் பிரியமானவராக ஆவதற்கு பதிலாக பாப்தாதாவின் இதயம் என்ற சிம்மாசனத்திலிருந்து தூரமாகி விடுவீர்கள். எனவே இந்த முயற்சி செய்யக்கூடாது. அதாவது பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு பிரியமானவராக ஆகணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு பிரியமானவராக ஆகிறதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அந்த முயற்சி செய்ய வேண்டாம். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா பாப்தாதாவோட இதயத்திலிருந்து நீங்கள் வெளியேறிவீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு பதிலாக உடலிலிருந்து வெளியேறதுக்கான விலகி இருப்பதற்கான முயற்சி செய்யுங்க. அப்போ வந்து எல்லாருக்கும் பிரியமானவராக நீங்கள் ஆகிடலாம். அதனால் பிரியமானவராக ஆகிறதுக்கான இந்த முயற்சி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். எனவே இந்த முயற்சி செய்யக்கூடாது. எந்த ஒரு விலகி இருக்கும், அதாவது வித்தியாசமான பொருள் அனைவருக்கும் அவசியம் பிரியமானதாக இருக்கும். விலகி இருக்கிற பொருளும் வித்தியாசமான பொருளும் நம்மளுக்கு பார்க்கறக்கு கவர்ச்சிக்கக்கூடியதாக இருக்கும். அது வந்து பிரியமாக மாறிடும். அதனால தான் சொல்கிறாரு விலகி இருங்க அப்படின்னு. இந்த சபையில் கூட ஒருவேளை ஏதாவது ஒரு வித்தியாசமான பொருள் தென்படுகிறது என்றால் அனைவரின் கவனம் மற்றும் அனைவரின் அன்பு அதன் பக்கம் சென்றுவிடும். எனவே நீங்களும் விலகி இருப்பவராக, அதாவது பற்றற்றவராக ஆகுங்கள். சுலபமான முயற்சி தான் இல்லையா? இது வந்து சுலபமானதான இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். விலகி இருப்பவராக ஆக முடிவதில்லை. இப்போ வந்து நம்மளோட ப்ராப்ளம் சொல்கிறார் பாபா. வந்து விலகி இருப்பவரை ஆனால் தான் பிரியமானவராக ஆக முடியும்னு சொல்லிட்டார். ஆனால் நம்மனால் விலகி இருப்பவராக ஆக முடியறதில்ல. ஏன்? இதற்கு காரணம் என்ன? தற்சமயம் முழு உலகத்திலும் பற்றுதல் எதன் காரணத்தினால் ஏற்படுகிறது? இப்போது எல்லா விலகி இருப்பவராக ஏன் ஆக முடியலைன்னா எல்லார் மேலேயும் ஏதோ ஒரு விதத்தில் பற்று இருக்குது. இந்த பற்று கூட எதனால் ஏற்படுது அப்படின்னு பாபா கேட்குறார். அது கேன்சர்னு சொல்கிறாரு. கவர்ச்சியினால், கவர்ச்சினால தான் நம்மளுக்கு மற்றவங்க மேலே பற்று வருது அப்படிங்கிறார். கவர்ச்சி கூட சுயநலத்தினால்தான் ஏற்படுகிறது. தற்சமயம் அன்பின் காரணமாக பற்றுதல் ஏற்படுவதில்லை. இப்போ நம்மளுக்கு யார் மேலே பற்றுதல் வருது அப்படின்னா அவங்க மேலே அன்பு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குது, நம்மளுடைய சுயநலத்தினால தான் நம்ம பற்றுதல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சுயநலத்தின் காரணமாக பற்றுதல் மற்றும் பற்றுதலின் காரணமாக விலகியவராக ஆக முடிவதில்லை. சுயநலமாக இருக்கிறங்காட்டிக்கு பற்றுதல் வருது, பற்றுதல் இருக்கிறங்காட்டிக்கு விலகியவராக ஆக முடியறதில்லை அப்படிங்கிறார். அப்படியானால் அதற்காக என்ன செய்ய வேண்டும், இதற்காக என்ன செய்யணும் அப்படின்னு பாபா கேட்குறார். அதுக்கு முன்னாடி சுயநலம்னா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாரு. சுயநலத்தின் அர்த்தம் என்ன? ஸ்வாத், ஸ்வாத் அதாவது சுயநலம் என்றால் சுயத்தின் சுவ ரதத்தை ஸ்வாகா செய்யுங்கள். இந்த ரதம் அதாவது தேக அபிமானம், தேகத்தின் நினைவு, இந்த தேகத்தின் மேல் பற்றுதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஸ்வார்த் அதாவது சுயநலம், சுயநலத்தை அழிப்பது எப்படி, அதற்கான சுலபமான முயற்சி என்னவென்றால் ஸ்வார்த் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்வார்த் இல்லை என்றால் விலகியவராக ஆகியே விடுவீர்கள். ஸ்வார்த்துன்னா சுயநலம், சுயநலம் இல்லாட்டி நம்ம கண்டிப்பாக விலகியவராக ஆகிடலாம். ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து எது அந்த ஸ்வார்த், சுயநலம் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது தேகாபிமானம் அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம விலகியவராக ஆகிடலாம். நம்ம உடலிலிருந்து விலகிட்டோம்னா எல்லாருக்கும் பிரியமானவராக ஆகிடலாம் அப்படிங்கிறார். தெரிந்து அர்த்த சொரூபம் ஆக வேண்டும்.
அப்படி ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வதனாலேயே எப்பொழுதும் ஒருவரின் மற்றும் ஒரே சீரான நிலையில் இருப்பவராக ஆகிவிடுவீர்கள். நல்லது அப்படிங்கிறார். இன்று டீச்சர்ஸ் பட்டியின் துவக்கத்தின் நாள். சம்பூர்ணமாக அர்ப்பணம் ஆவதற்கான சக்தி இருக்கிறதா அப்படின்னு டீச்சர்ஸ் சரண்டர் டீச்சர்ஸ்கிட்ட கேட்குறார். இந்த குரூப் வந்து பொறுப்பு, அதாவது இன்சார்ஜ் டீச்சர்களுடையது இல்லையா? இப்பொழுது இன்சார்ஜாக இருக்கிறீர்களா அல்லது ஆகக்கூடியவர்களா? எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண நிலையை மற்றும் தன்னுடைய சம்பூர்ண சொரூபத்தை வரவேற்பு ஆவாகனம் செய்து கொண்டே இருங்கள். இதுதான் முக்கியமான தாரணையாகும். முக்கியமான தாரணை என்னன்னா, நம்மளுடைய பரிஸ்தா ஸ்டேஜ், சம்பூர்ண ஸ்டேஜை வந்து நம்ம அப்பப்போ ஆவகனம் வரவேற்பு செஞ்சு நான் இந்த மாதிரி தான் ஆக போகிறேன், இந்த மாதிரி தான் ஆக போகிறேன் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே அது சொல்லி 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 பார்த்து நம்ம புத்திக்கு புரிய வச்சு அதே மாதிரி ஆகணும். அதுக்கு தான் வந்து பாபா அடிக்கடி அதை உங்கள் சொருபத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு, அந்த பயிற்சியை செய்யுங்க, இந்த தாரணை செய்யுங்க அப்படிங்கிற. எப்படி யாரையாவது செய்கிறோம் என்றால் புத்தியில் அதே நினைவு இருக்கிறோம் இல்லையா? யாராவது பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து அப்படியே நம்ம புத்தியில் இருக்கும் இல்லையா? அதே போல் எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண சொரூபத்தை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், நினைவுங்கிறது அப்படியே நம் மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அதே மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது தீவிர முயற்சி செய்கிறது. அந்த சம்பூர்ண சொரூபத்தை நினைவு செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அதுதான் எப்பொழுதும் நினைவில் இருக்கும். மேலும் இதே நினைவில் இருக்கும் காரணத்தினால் ரிசல்ட் என்னவாக இருக்கும்? இந்த வருவதும் போவதுமான ஆவாக்மன், அதாவது ஆவாக்மன்னா வர்றது போகிறது, இந்த சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது இல்லையா? நம்ம கீழே வரோம், மறுபடியும் பறந்தாமல் போகிறோம், மறுபடியும் இங்கே 84 பெரிய சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இதைத்தான் வந்து வருவதும் போவதுமான சக்கரம் அப்படின்னு பாபா சொல்கிறார். சரி, வருவதும் போவதுமான சக்கரம் எது? சில நேரம் உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள், சில நேரம் கீழே வந்து விடுகிறீர்கள். அப்படி இந்த மேலே கீழே போவதற்கான வருவதும் போவதுமான, அதாவது ஆவாக்மன் சக்கரத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். மனிதர்கள் பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட விரும்புகிறார்கள். மேலும் நீங்கள் இந்த நினைவு மற்றும் நினைவு மறந்ததின் ஆவாக்மனிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்கிறீர்கள். எனவே எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண சொரூபத்தை அழைப்பதன் மூலம் ஆவாக்மனிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அதாவது அப்பப்போ தேக உணர்வு, அப்பப்போ ஆத்ம உணர்வு, இந்த மாதிரி மாறி மாறி வர்றதுக்கு பதிலாக நம்ம சம்பூர்ண ஸ்திதியை மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வந்து மேலே கீழே போகிறதுலேருந்து விடுபட்டு விடுவீர்கள் அப்படிங்கிறார். அதாவது இந்த வீணான விஷயங்களிலிருந்து ஒதுங்கி விடுவதனால் எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருக்கும் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் ஆகிவிடுவீர்கள். இன்சார்ஜ் டீச்சராக ஆவதற்காக முதலில் தன்னுடைய ஆத்மா என்ற பேட்டரியை சார்ஜ் செய்யுங்கள். இன்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஆத்மாவை சார்ஜ் பண்ணணும். ஒருவருடைய பேட்டரி எவ்வளவு சார்ஜ் ஆகியிருக்குமோ அவ்வளவு நல்ல இன்சார்ஜ் டீச்சராக ஆக முடியும். புரிந்ததா? இப்பொழுது நான் இன்சார்ஜாக இருக்கிறேன் என்று நினைவு வருகிறது என்றால் முதலில் என்னுடைய பேட்டரி சார்ஜ் ஆகியிருக்கிறதா என்று தன்னிடம் கேளுங்கள். அதாவது எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நான் இன்சார்ஜாக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஆத்மாவில் நினைவினுடைய சக்தி வந்து நிரம்பி இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்மகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை பேட்டரி குறைவாக சார்ஜ் ஆகியிருக்கிறது என்றால் இன்சார்ஜ் டீச்சரிடமும் அந்த அளவே குறை தென்படும். அப்படியானால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையில் பேட்டரியை சார்ஜ் செய்து பிறகு இன்சார்ஜ் ஆகி செல்ல வேண்டும். அதாவது டெய்லி அமிர்த வேலையில் சக்திசாலியாகி பாபாட்ட சக்தி வாங்கிட்டு, அதாவது ஆத்மஸ்தியில் இருந்து சக்தி வாங்கிட்டு அதுக்கப்புறமா பொறுப்புகளை எடுத்துக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்ல முறையில் பேட்டரி சார்ஜ் செய்த பிறகு இன்சார்ஜ் ஆகி செல்ல வேண்டும். அப்படியே இன்சார்ஜ் ஆகி மட்டும் செல்ல வேண்டாம். ஒருவேளை பேட்டரியை சார்ஜ் செய்யாமல், அதாவது யோகா பண்ணாமல் இன்சார்ஜ் ஆனீர்கள் என்றால் என்னவாகும்? சார்ஜ் என்ற வார்த்தைக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கின்றது.
ஒன்று பேட்டரியை சார்ஜ் செய்வது, இன்னொன்று சார்ஜ் என்றால் டியூட்டி, இந்த பொறுப்பெடுத்துக்கோங்க இந்த டியூட்டி அப்படின்னு, அதாவது கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பதும் ஆகிறது. மூன்றாவது சார்ஜ் என்றால் குற்றத்தையும் குறிக்கிறது. ஸோ ஒன்று பேட்டரி, இன்னொன்று வந்து பொறுப்பு, இன்னொன்று வந்து குற்றம். சிலர் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள் இல்லையா, அப்படி இன்சார்ஜ் ஆவதினால் ஒருவேளை பேட்டரி சார்ஜ் ஆகி இருக்கிறது என்றால் பின்பு இன்சார்ஜ் சரியான முறையில் ஆகிறார்கள் என்று அர்த்தம். அதாவது ஒருவேளை வந்து அவங்க மேலே வந்து குறை சொல்லலைன்னா கரெக்டாக சார்ஜ் ஆகியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறார். அப்படி ஒருவேளை பேட்டரி சார்ஜ் ஆகவில்லை என்றால், அதாவது யோகா சரியாக பண்ணலைன்னா சார்ஜஸ், அதாவது குற்றங்கள் சுமத்தப்படும். அனைவரின் பார்வையில் இந்த குரூப் வந்துவிடும் அளவிற்கு இப்பொழுது அந்த மாதிரி ஆகி செல்ல வேண்டும். அதாவது நல்லா யோகா பண்ணி தாரணை பண்ணி போகணும் அப்படின்னு, தாரணை செஞ்சு போகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். பெரியவர்கள் பெரியவர்கள் தான், ஆனால் சிறியவர்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் என்று அனைவரும் அனுபவம் செய்யட்டும். அந்த மாதிரி லட்சியம் வைத்து பட்டியில் அதே மாதிரியான லட்சணம் தாரணை செய்து செல்ல வேண்டும். தன்னை எங்கு வளைத்து கொள்ள விரும்பினாலும் அங்கு வளைத்து கொள்ள முடியும் அளவிற்கு அந்த மாதிரி மென்மையானவராக ஆக வேண்டும். மென்மையான பொருளை எப்படி வளைக்க வேண்டுமோ அப்படி வளைக்க முடியும். ஆனால் கடுமையானதை யாரும் வளைக்க முடியாது. மென்மையாக வேண்டும். ஆனால் எதில், அதாவது நம்ம வந்து சார்ஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம சில சமயம் என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா வளைஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்கும், அதை மென்மையாக இருக்க வேண்டியது இருக்கும். ஆனால் சில சமயம் இருக்க வேண்டாம், ஆனால் சில சமயம் மென்மையாக இருக்கணும். ஆனால் எதில் வந்து மென்மையாக இருக்கணும்னு பாபா சொல்கிறார். சம்ஸ்காரத்தை வளைப்பதில் மென்மையானவராக ஆகுங்கள். சம்ஸ்காரத்தை வளைப்பதில் அப்படின்னா நம்மளுடைய பழைய சம்ஸ்காரங்கள் வெளியில் வராத அளவுக்கு, இல்லாட்டி மற்றவங்களுடைய சம்ஸ்காரங்களை மாற்றுறதுக்கு மென்மையாக அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மென்மையான இதயத்திலிருந்து பாதுகாப்பாக இருங்கள். இந்த லட்சியத்தையும் லட்சணத்தையும் தாரணை செய்து செல்ல வேண்டும். இந்த அன்பானவராக மற்றும் சகயோகி ஆகக்கூடிய குரூப்பிற்காக இதுதான் ஸ்லோகன். என்ன ஸ்லோகன்னா, அதிகாரி ஆவோம் மற்றும் அடிமைத்தனத்தை அகற்றுவோம். ஒரு பொழுதும் அடிமை ஆகக்கூடாது. எண்ணங்களுக்கும் சரி, மாயாவாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து அடிமையாகக்கூடாது. பாபாவோட ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆவோம், அடிமைத்தனத்தை அகற்றுவோம் அப்படின்னு பாபா சொல்கிறார். மாயாவாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது ரூபங்களாலும் அடிமையாக கூடாது. இந்த உடலுக்கு கூட அதிகாரி ஆகி நடந்து கொள்ள வேண்டும். மற்றும் மாயாவுடன் கூட அதிகாரியாகி அதை தன் கட்டுப்பாட்டில், அதாவது அடிமையாக்க வேண்டும். சம்பந்தத்தின் அடிமையிலும் வர வேண்டாம். அது குடும்ப சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது ஈஸ்வரிய சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அதன் அடிமைத்தனத்தில் வர வேண்டாம். அடிமைத்தனம் எங்கே வேண்டாங்கிறாருன்னா, நம்ம குடும்ப அலௌகீக குடும்பமாக இருந்தாலும் சரி, லௌகீக குடும்பமாக இருந்தாலும் சரி, அதோடய நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பாபாவோட ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளே நம்ம வர வேண்டாம் அப்படிங்கிறாரு. அது குடும்ப சம்மந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது ஈஸ்வரிய சம்மந்தமாக இருந்தாலும் சரி, அதன் அடிமைத்தனத்தில் வர வேண்டாம். எப்பொழுதும் அதிகாரியாக ஆக வேண்டும். அதிகாரின்னு ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணியே தீர்வேன், பாபா சொன்னாருன்னா சொன்னார் தான், அது அப்படியே செய்வேன் அப்படிங்கிறதுக்கு அதிகாரியாக இருக்கணும். இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஆகியே தான் செல்ல வேண்டும். எப்படி மானசரோவரில் குளிப்பதினால் பரிகள், அதாவது ஏஞ்சல்கள் ஆகி விடுகிறார்கள் என்ற பழமொழி இருக்கிறது இல்லையா, இந்த குரூப்புக்கும் கூட பட்டி என்ற ஞானசரோவில், ஞான மானசரோவில் குளித்து பரிஸ்தா ஆகி வெளிப்பட வேண்டும். இப்பொழுது பரிஸ்தா ஆகிவிட்டீர்கள் என்றால், பரிஸ்தா என்றாலே ஒளிமயமான உடல் உள்ளவர். பரிஸ்தானா யார்னா, ஒளிமயமான உடல் உள்ளவர் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதாவது இந்த உடலின் நினைவிலிருந்து விடுபட்டவர் அவர் தான் பரிஸ்தா. அவர்களின் கால்கள்னா புத்தி, இந்த ஐந்து தத்துவங்களின் கவர்ச்சியிலிருந்து உயரே, அதாவது விடுபட்டு இருக்கிறது.
அதாவது ஃபரிஸ்தா அப்படின்னா யாருன்னா, இப்போ இந்த ஸ்தூலமான உடலில் இருந்தாலும் அவங்களுடைய புத்தி, கால்கள்னு சொல்கிறது வந்து புத்தியை சொல்கிற, இந்த புத்தி வந்து இந்த கவர்ச்சிக்கு உட்பட்டே இருக்காது. அந்த புத்தி வந்து இந்த ஐந்து தத்துவங்களின் கவர்ச்சியிலிருந்து உயரே, அதாவது விடுபட்டு இருக்கின்றது. அந்த மாதிரி ஃபரிஸ்தாக்களை மாயா மற்றும் எந்த ஒரு மாயா வசமானவர் கூட தொடக்கூட முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார் பாருங்கள். இந்த மாதிரி ஃபரிஸ்தாக்கள், அதாவது இந்த ஸ்தூல உலகத்துடைய கவர்ச்சியிலிருந்து விடுபட்டவருடைய உடலையும் சரி, அவங்க நினைவையும் சரி, மாயாவாக சரி, மாயாவுக்கு வசமானவர் கூட தொடக்கூட முடியாதான். எனவே அந்த எந்த ஒரு மாயாவின் வசமான மனிதனும் மற்றும் மாயாவும் தொட முடியாத அளவிற்கு அந்த மாதிரி ஆகி செல்ல வேண்டும். குமாரிகளுக்கு அதிகமாக மகிமை பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த குமாரிக்கு? பிரம்மா குமாரிகளின் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. பிரம்மா குமாரி என்றால் பிரம்மா பாபாவை பிரத்யட்சம், அதாவது வெளிப்படுத்தும் குமாரி, அவங்கள பிரத்யட்சம் செய்யக்கூடிய குமாரி அப்படிங்கிறார். யார் டீச்சர் ஆகிறார்களோ அவர்களுடைய பாயிண்ட்டை, அதாவது ஞானத்துளி மட்டும் புத்தியை வைக்கக்கூடாது மற்றும் வர்ணனை செய்யக்கூடாது. அது புத்தியில் வைக்கிறது வர்ணனை செய்யறத நிற்கக்கூடாது. ஆனால் பாயிண்ட் ரூபமாகி, அதாவது ஆத்மஸ்வரூபமாகி பாயிண்ட்டை, அதாவது ஞானத்தை வர்ணனை செய்ய வேண்டும். சும்மா வந்து பாயிண்ட்டை வந்து வர்ணனை செய்யறதுக்கு பதிலாக நம்ம ஆத்மஸ்தியில் இருந்து வர்ணனை செய்யணும். ஒருவேளை தானே பாயிண்ட் நிலையில் நிலைத்திருக்கவில்லை என்றால் பாயிண்ட்டின் எந்த பிரபாவமும் ஏற்படாது. நாமளே வந்து ஆத்மஸ்தியில நினைச்சிருக்கல அப்படின்னா நாம் சொல்கிற பாயிண்ட்டுனால மற்றவங்க மேலே எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது அப்படிங்கிறார். எனவே பாயிண்ட்டை ஒன்றாக சேர்ப்பதின் கூடவே தன்னுடைய பாயிண்ட் ரூபத்தை, அதாவது ஆத்மஸ்வரூபத்தையும் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் செய்து கொண்டே இருக்க வேண்டும்னா அப்பப்போ மறந்துடும், அதனால் மறக்கிறப்ப மறுபடியும் நினைக்கணும், அப்போ மறுபடியும் மறுபடியும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த பாயிண்ட் ரூபத்தையும் நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது நோட்டு புத்தகத்தை நிரப்புகிறீர்கள் என்ற, அதாவது எழுதுகிறப்போ பாயிண்ட்டெல்லாம் எழுதுகிறப்போ நோட்டு புத்தகத்தை பார்த்து சாகார பிரம்ம பாபாவின் சரித்திரங்களின் நோட்டு புத்தகமாக ஆகியிருக்கிறேனா என்று இவை அனைத்தையும் சோதனை செய்ய வேண்டும். என்னென்ன எழுதியிருக்கிறீர்களோ அவை மீண்டும் மீண்டும் அதே போல் நடக்கும் தான் இல்லையா? அந்த மாதிரி தந்தைக்கு சமமானவர்களாக தென்படுங்கள். எவ்வளவு சமநிலை இருக்குமோ அவ்வளவு எதிர்கொள்ளும் சக்தி இருக்கும் என்று கூறியிருந்தோம் இல்லையா? சமநிலை கொண்டு வருவதனால் எதிர்கொள்ளும் சக்தி தானாக வந்துவிடும். ஸோ நம்மளுக்கு எதிர்கொள்ளும் சக்தி வரணும்னா சமநிலை இருக்கணும். சமநிலைங்கிறது என்னது? பாபாவும் நானும் சமமாக இருக்கேன்னா எண்ணங்கள், செயல், சொல், இது எல்லாத்துலேயும் பாபா என்ன நினைப்பாரோ, என்ன பேசுவாரோ, என்ன செய்வாரோ அதைத்தான் நானும் செய்கிறேனா அப்படிங்கிறத சமநிலை. அவர் செய்யறத நான் அப்படியே செஞ்சிட்டேன் அப்படின்னா எதிர்கொள்ளும் சக்தி வந்து தானாக வந்துடும் அப்படிங்கிறார். நல்லது. இந்த குரூப் ஒன்றும் குறைந்தது அல்ல. இவ்வளவு பெரிய சக்தி தளம் மூளைகளில் சேவையில் பரவிவிட்டார்கள் என்றால் என்னவாகும்? பிரம்மகுமாரிகளுக்கு வெற்றி என்ற ஓசை நாலாபுறமும் வெளியாகும். இப்பொழுதோ திட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இங்கேயே உங்கள் எதிரிலேயே மகிமையின் மலர்களை தூவுவார்கள். எனவே அந்த மாதிரி ஆகி செல்ல வேண்டும். இப்போ வந்து நம்மளையெல்லாம் திட்டுறாங்க, சேவைக்கு போனால் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, கிளாஸ்க்கு வாங்கினா டைம் இல்லை அப்படிங்கிறாங்க, பிகேஸ் பற்றி அவ்வளோ இதாக சொல்கிறதில்ல. ஆனால் இப்போ வந்து திட்டிருக்காங்க அப்படின்னா இப்போவே, இப்போன்னா இந்த சங்கமிகம் முடியாததுக்குள்ளே உங்கள் எதிரிலேயே நம்ம முன்னாடியே மகிமையுடைய மலர்களை தூவுவாங்களாம். எனவே அந்த மாதிரி அவங்க மகிமை பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடியாகணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்களை பார்த்த உடனேயே அவரின் அனைவரின் வாயிலிருந்து இந்த ஓசை வெளியாக வேண்டும் என்று கூறினோம். அதாவது மலர்களை தூவணும், மகிமை பாடணும். இந்த குரூப்புக்கு இந்த நடைமுறை பயிற்சியை எழுத வேண்டும். நாலாபுரத்திலும் பாப்தாதா மற்றும் உதவியாளர் குழந்தைகளின் வெற்றி முழக்கம் ஏற்பட்டு விடட்டும். அந்த மாதிரி சக்தி இருக்கிறதா? அது எப்போ கிடைக்கும்? ஒருவரின் சங்கத்தில், அதாவது தொடர்பில் இருப்பதினால்
சங்க தோஷத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். நாம் பாபாவுக்கு தொடர்பில் இருந்தோன்னா, பாபாவோட ஒருவரின் நினைவில் இருக்கிறப்போ மாயாவோட தொடர்பு வந்து அற்று போயிடும், அப்போ வந்து தீய தொடர்பு விடுபட்டு விடுவீர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். புத்தியின் தொடர்பு யாருடன் இருக்கிறது என்று எப்பொழுதும் சோதனை செய்யுங்கள். இப்போ நான் யாரை நினச்சிட்ருக்கேன், என்னுடைய புத்தி வந்து யாரோட தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறது அப்பப்போ சோதனை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒருவருடன் இருக்கிறதா, ஒருவேளை ஒருவரின் தொடர்பு இருக்கிறது என்றால் அநேக தீய தொடர்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். சங்கதோஷம் அநேக விதமான தோஷத்தை, அதாவது குறைகளை உருவாக்கி விடுகின்றன. தோசா இருக்குது அப்படின்னால நம்மளை சொல்லுவாங்கள்ல, அந்த தோஷம்னா என்னென்னா குறை அப்படிங்கிறது, தீய தொடர்பை தான் வந்து தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தீய தொடர்பிலிருந்து விடுபடணும்னா நாம் ஒருவருடைய தொடர்பில் இருக்கணும், அதாவது சிவபாபாவுடைய தொடர்பில் இருக்கணும். எனவே இதன் மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். இதன் மேலே, அதாவது மற்றவங்க மேலே நம்ம எண்ணம் போகுதா, நம்மளுடைய நினைவு பாபாவை தர வேற யாரை நினைக்குதா அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் வைக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒரு தந்தை, இரண்டாவது நான், மூன்றாவது வேறு யாரும் இல்லை. எப்பொழுது அந்த மாதிரி நிலை இருக்கும் என்றால் பின்பு உங்களின் நெற்றியிலிருந்து மூன்றாவது கண்ணின் சாட்சாத்காரம் எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மூன்றாவது கண்ணு அப்படிங்கிறது எதுன்னா ஆத்மாபிமான ஸ்திதி. அந்த ஆத்மாபிமான ஸ்திதி வந்து பிரத்யட்சம், அதை வெளிப்படணும்னா நம்ம ஒருவரின் நினைவில் மட்டும் இருக்கணும். அதை எப்பொழுதுமே வந்து பாபாவோட நான், தந்தை, இந்த ரெண்டு எங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் மூன்றாவது வேறு யாரும் இல்லை. எப்பொழுது அந்த மாதிரி நிலை இருக்கும் என்றால் பின்பு உங்களின் நெற்றியிலிருந்து மூன்றாவது கண்ணின் சாட்சாத்காரம் எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இங்கே உங்களின் நினைவு சின்னம் இருக்கிறது, அதில் யோகாவின் அடையாளமாக என்ன காண்பிக்கப்பட்டிருக்கிறது? மூன்றாவது கண். நீங்கள் யோகா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது, அதாவது தில்வால கோயிலில் எல்லாரும் தபசியால் உட்கார்ந்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி காமிச்சிருக்கிறப்ப எல்லாருடைய நெற்றியில் என்ன இருக்கும்? மூன்றாவது கண். அதுக்கு அடையாளம் என்ன? நான் பாபாவுடைய ஒருவரின் நினைவில் எப்போவும் இருக்கிறேன், அதனால் என்னுடைய ஆத்மஸ்திதி வந்து எல்லாருக்குமே பிரத்யட்சமாயிருக்கு அப்படிங்கிற அடையாளம். ஒருவேளை புத்தியில் மூன்றாவது யாராவது வந்து விட்டார் என்றால் பிறகு மூன்றாவது கண் மூடிவிடும். எனவே எப்பொழுதும் மூன்றாவது கண் திறந்திருக்கட்டும். இதற்காக மூன்றாவது யாரும் இல்லை என்பதை நினைவு வைத்து கொள்ள வேண்டும். நல்லது. இப்போ பாபா வந்து வரதானம் கொடுக்குறாரு. வரதானம், ஒரு தந்தையை துணைவனாக ஆக்கி மற்றும் அவரின் துணையிலேயே இருக்கக்கூடிய சம்பூர்ண பவித்ர ஆத்மா ஆகுக. நம்மளுடைய வரதானம் என்ன? சம்பூர்ண பவித்ர ஆத்மா. அது எப்படி கிடைக்கும்? ஒரு தந்தையை துணைவனாக ஆக்கி அவருடைய துணைவிலேயே இருக்கக்கூடிய சம்பூர்ண பவித்ர ஆத்மா ஆகுக அப்படிங்கிறார். சம்பூர்ண பவித்ர ஆத்மா என்றால் அப்படின்னா யாருன்னா, அவருடைய எண்ணத்தில் மற்றும் கனவில் கூட பிரம்மச்சரியத்தின் தாரணை இருக்கும். கனவுல கூட கெட்டதை நினைக்க மாட்டாங்க. மேலும் அவர் ஒவ்வொரு அடியிலும் பிரம்ம பாபாவின் ஆச்சரணங்களின் படி நடப்பவராக இருக்க வேண்டும். தூய்மின் அர்த்தமே எப்பொழுதும் தந்தையை துணைவனாக ஆக்குவது மற்றும் தந்தையின் துணையிலேயே இருப்பது. தூய்மையாக இருக்கிறீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, எப்பவுமே பாபா நினைவில் இருந்தீங்கன்னா நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டினா நினைவில் கலப்படம் வந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ குழுவில் சேர்ந்திருப்பது குடும்பத்தின் அன்பின் மரியாதை வேறாகும். அதாவது நம்ம பிராமின் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது மற்றும் ஃபேமிலி லௌகீக ஃபேமிலியில் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஓகே தான். அதாவது குழுவில் சேர்ந்திருக்கிறது குடும்பத்தின் அன்பின் மரியாதை இதெல்லாம் வந்து வேற. ஆனால் தந்தையின் காரணமாகத்தான் இந்த குழுவின் அன்பின் துணை இருக்கிறது. நாம் இப்போ பிகே ஃபேமிலி கூட எல்லோரும் அன்பாக இருக்கிறோன்னா அவங்க கூட எப்படி அன்பு வந்தது? அவங்க வந்து பாபா குழந்தையானாங்காட்டி தான் நம்ம அவங்க மேலே தொடர்பில் வரும். ஒருவேளை தந்தை இல்லை என்றால் குடும்பம் எங்கிருந்து வந்தது? தந்தை விதையாக இருக்கிறார். விதையை ஒரு பொழுதும் மறக்காதீர்கள்.
நம்ம வந்து மற்றவங்க தொடர்பில் வரோன்னா இவங்க பாபா குழந்தை யானங்கட்டி தான், நம்ம இவங்க மேலே மரியாதையும் அன்பு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற நினைவில் எப்போவுமே இருக்கணும். அந்த விதையை நம்ம மறக்கக்கூடாது அப்படிங்கிறார். ஸ்லோகன்: யாருடைய பிரபாவத்திலும் பிரபாவம் அடைபவராக ஆகாமல் ஞானத்தின் பிரபாவத்தை ஏற்படுத்துபவராக ஆகுங்கள். அதாவது மற்றவங்களுடைய பிரபாவம் நம்ம மேலே படுறதுக்கு பதிலாக நம்மளுடைய ஞானம் வந்து அவங்க மேலே படணும். இவங்க வந்து இந்த அளவுக்கு ஞானியாக இருக்காங்க, நம்ம பேசுறதுலேருந்தே அவங்களுக்கு தெரியணும், அந்த அளவுக்கு பிரபாவமாக இருக்கணும்னு நம்ம அந்த அளவுக்கு ஞானத்துடைய ஆழத்தில் போகணும். ஓம் சாந்தி. मिलती नहीं हमको मिली।